வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம இந்த ஈவி கன்வர்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் டூ, பார்ட் ஒன்னோட கண்டினியூவேஷன். இது பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த மோட்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதா, நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கண்ட்ரோலர். கண்ட்ரோலர்லேருந்து ரெண்டு திக்கான ஒயர் வரும். இது பேட்டரிக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு எம்சிபி சுவிட்ச் வழியாக கொடுக்கணும். ஸோ அது டெம்பரவரியாக டைரெக்டாக கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகிற ஹால் சென்சார் கனெக்ஷன். இது குட்டி குட்டி ஒயர்ஸ் இருக்கும், இது டைரெக்டாக வந்து மோட்டருக்கு போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து த்ராட்டில். த்ராட்டில்லேருந்து இந்த ஒயர் வரும். ஆரஞ்ச், க்ரீன், அப்புறம் பிளாக். இது வந்து இக்னிஷன் கீக்கு போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இது வந்து இக்னிஷன் சுவிட்ச். இக்னிஷன் சுவிட்சில் மூணு ஒயர் இருக்கும். இதில் ரெண்டு பின் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ரிலே கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மீதி ரெட் ஒயர் வந்து இக்னிஷன் கீ, வண்டியோட இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் வோல்டேஜ் வர இடத்துல அது கொடுக்கணும். ஸோ இப்போ வண்டியில் ஃபிட் பண்ணாதனால நான் ஒரு எம்சிபி சுவிட்சில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா அதோட அதர் ரெண்டில் கொடுக்கணும், அந்த இக்னிஷன் கீயோட இன்னொரு ரெண்டு. அது டைரெக்டாக பேட்டரியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், வண்டியோட 12 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த பிளாக் ஒயரு இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிசி கன்வெர்ட்டருக்கு. ஸோ இது வந்து 48 வோல்ட்டாக 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணோம். கனெக்ஷன்ஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஒயர்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இது டம்மியாக தான் இருக்கும். இது வந்து வேறு பர்பஸ்க்காக இருக்குது, இது இப்போதைக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணலாம். பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 99.8% இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம எம்சிபி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது ஆனில் தான் இருக்குது, நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் வண்டிக்கான இக்னிஷன் கீ. இந்த மோட்ரு வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டில் சொருகி வச்சுருக்கேன். ஜஸ்ட் மெதுவாக உங்களுக்கு த்ராட்டில் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள். ஸோ இதை ப்ராப்பராக வண்டியில் வந்து நம்ம அதுக்குள்ள இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.